வணக்கம். இது ஐபிசி தமிழ் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இணையவழி பாதுகாப்பு சட்டம் மூலம் கடும் தோணியில் எச்சரிக்கின்றார் ஜீலிசன். நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் சபாநாயகர் கையொப்பமிடக்கூடாது, வெளியான கோரிக்கை. ஜனாதிபதிக்கும் ஒட்டுக்கட்சி தலைவர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு. பொதுத் தேர்தலை இலக்கு வைக்கும் நாமல். சிங்கள தேசத்தின் அடிமையிலிருந்து தமிழர்கள் விடுபடும் வரை உரிமை குரலை எவரும் நசுக்க முடியாது. சஜித்தை இலக்கு வைத்து கண்ணீர் புகை தாக்குதல். அமைச்சர் டிரானலஸுக்கு எதிராக வழக்கு. வாழ்க்கை போராட்டத்தை வெற்றி கொள்ள ரணில் விடுத்துள்ள முக்கிய தகவல். ஹவுதி தொடர் தாக்குதல் எதிரொலி. களத்தில் இறங்கும் ஐரோப்பிய யூனியன். தொடர்கிற விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய இணையவழி பாதுகாப்பு சட்ட மூலத்தை இலங்கை ஏற்றுக்கொண்டமையானது சீர்திருத்தம் மற்றும் மீட்சியை நோக்கி இலங்கையின் பாதையில் எதிர்மறையான சமிஜையை அனுப்புகின்றது என்று அமெரிக்க தூதுவர் ஜீலிசாங் கூறியுள்ளார். இலங்கையின் வர்த்தக சூழலை மேம்படுத்தும் வகையில் இலங்கை அரசாங்கம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் அதேவேளையில் இந்த சீர்திருத்தங்களை தெளிவான முறையில் தனது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்ச்சைக்குரிய இணைய பாதுகாப்பு சட்டம் மூலம் தொடர்பில் மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் நடத்திய கருத்து கணிப்பின்படி 70% அதிகமான இலங்கையர் யோசனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் அது பற்றி அறிந்திருக்கவில்லை என்று தூதுவர் தெரிவித்துள்ளார். முக்கிய உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சட்ட மூலத்தை செயல்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளன. எனவே நீடித்த நடைமுறைப்படுத்தக்கூடிய மற்றும் புத்திசாலித்தனமான சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கை எதிர்காலத்தில் செயற்பட வேண்டும் என்று தூதுவர் வலியுறுத்தினார். அண்மையில் அதிகரிக்கப்பட்ட வருமதி சேர் வரி குறித்து பேசிய தூதுவர் சாங், புதிய உயர் பெட் விகிதங்கள் சராசரி இலங்கையர்கள் மற்றும் வணிகங்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் வரிகளை உயர்த்துவது மாத்திரமல்லாமல் வரி ஓட்டைகளை நீக்குதல் மற்றும் அரசாங்கத்தின் திறமையின்மைகளை நிவர்த்தி செய்தல் முக்கியமானது ஆகும் என்று அமெரிக்க தூதுவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை அரசாங்கம் சேகரிக்கக்கூடிய சுங்க வரிவாயின் அளவை கட்டுப்படுத்துகின்றது. இது வரிவாயின் சுமையை மக்களின் தோள்களிலும் மேலும் சுமத்துகின்றது என்றும் தூதுவர் சாங் தெரிவித்துள்ளார். அரசமைப்புக்கு முரணான வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிகழ்நிலை காப்புச் சட்ட மூலத்தில் சபாநாயகர் கையொப்பமிடக்கூடாது என சட்டத்துறை பேராசிரியரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் சட்ட மூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டாலும் அதில் கையொப்பமிட்டு சபாநாயகர் சான்றுரைப்படுத்திய பின்னரே சட்டம் அமுலாகும். நிகழ்நிலை காப்புச் சட்ட மூலத்திற்கு இதுவரை சபாநாயகர் அந்த உறுதிப்படுத்தலை வழங்கவில்லை. நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மற்றும் நாடாளுமன்ற நிலை ஏற்கட்ட சட்டங்களுக்கு முரணாகவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே சபாநாயகர் அதில் கையொப்பமிடக்கூடாது என்பதுதான் நமது நிலைப்பாடாகும் என்றார். நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் முன்வைத்த திருத்தங்களில் சில திருத்தங்களை சட்டம் நிறைவேற்றும் போது அரசு உள்வாங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு நடத்தப்பட உள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று மாலை 5 மணியளவில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ரணிலின் கோரிக்கைக்கு அமைய இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாக்ரகாரியவசம், கட்சியின் பொருளாளர் பவித்ரா வெண்ணிராச்சி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் சிலர் இந்த சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர். இருப்பினும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட உள்ள விடயங்கள் தொடர்பிலான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை பொதுஜன பெரமுன மிகுந்த பலத்துடன் எதிர்கொள்ளும் என்றும் தேர்தலில் கட்சி பெரு வெற்றி பெறும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலில் வெற்றியை நோக்கி கட்சியை முன்னெடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே வெளிநாடு சென்றுள்ள நிலையில் கட்சியின் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்களா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எதிர்வரும் பொதுத் தேர்தலை பொதுஜன பெரமுன மிகுந்த பலத்துடன் எதிர்கொள்ளும் சந்தர்ப்பவாதத்துடன் செயற்பட்டு கட்சியின் கொள்கையை மாற்றப்போவதில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி உலகத்துக்கு ஒரு ஜனநாயக குரலையும் நல்லிணக்கத்தையும் காட்டிக்கொண்டு தமிழ் மக்களை தனது சாப்பாட்டு காலால் மிதித்து அடிமைகளாக அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். எனவே தமிழர்கள் இந்த சிங்கள தேசத்தின் அடிமை சாசனத்தில் இருந்து விடுபடும் வரை தமிழ் மக்களின் உரிமை குரலை எவரும் நசுக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சிய தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உளறித்துள்ளார். வடக்கு கிழக்கு ஊராகவும் எங்கள் மக்களை பிழையாக வழிநடத்தும் செயற்பாட்டிற்கு நீதிமன்றங்கள் போலீசார் பிழையாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனர். உண்மையில் எண்ணத்திற்கு எதற்கு தடை விதிக்க வேண்டும் என தெரியாமல் சட்டத்துக்கு முரணான விடயங்களுக்கு வடக்கில் அனுமதி கொடுக்கப்பட்டு எங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு இந்த தடை உத்தரவை பிறப்பிக்கின்ற செயற்பாடு வடக்கில் வருடாவரிடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக மாறி மாறி வருகின்ற அரசுகள் தங்களின் ஆட்சியை தக்கவைப்பதற்காக தங்களுக்கு ஏற்ற வகையில் சட்டங்களை பிறப்பித்து தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமை குரலை நசுக்கி வருகின்றனர். அதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சே ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக 5 சட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. அதில் நிகழ்நிரல் சட்டம் பிரதானமானது. அது தமிழ் மக்களின் குரலை
மக்களை நசுக்கும் சட்டமாக இருந்தது. இந்த ஜனாதிபதி உலகத்துக்கு ஒரு ஜனநாயக குரலையும் நல்லிணக்கத்தையும் காட்டிக்கொண்டு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை தனது சப்பாத்து காலால் மிதித்து அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதை எங்கள் மக்களும் சர்வதேசமும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சிலருக்கு எதிராக அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி இந்த தகவலை தெரிவித்துள்ளார். நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியில் நீதிமன்ற உத்தரவை மீறி டிரானலஸின் உத்தரவின் பேரில் போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொண்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை மீறி அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளதாகவும் இதன்போது ரஞ்சித் மத்தும பண்டாரா தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்கு வைத்தே போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவரின் ஜனநாயக உரிமையை கூட இந்த அரசாங்கம் மதிக்க தயாராக இல்லை என்றும் ரஞ்சித் மத்தும பண்டாரா தொடர்ந்தும் விமர்சித்துள்ளார். அறிவு மற்றும் பண்புமிக்க சமூகத்தினூடாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். வாழ்க்கை போராட்டத்தை வெற்றி கொள்ள புத்தபெருமானின் போதனைகள் மிக முக்கியமானது. அத்தகைய தர்மத்தின் ஆழத்தை அறிந்து அதனை உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தேரவாத பௌத்தத்தின் கேந்திர நிலைமையாக விளங்கும். இலங்கையை சார்ந்துள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதற்காக தேரவாத பௌத்த ஆய்வு நிறுவனம் ஒன்றை நிறுவுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறான நிறுவனங்களுக்கு தேரவாத பௌத்தத்தை உலகிற்கு கொண்டு செல்லவும் பௌத்த நாடுகளுடனான தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்குமான இயல்மை உள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தொழில்நுட்ப யோகத்திற்கு தேவையான வகையில் இலங்கையின் கல்வியை பலப்படுத்த எதிர்பார்ப்பதோடு அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் செயற்கை நுண்ணறிவு கற்க நெறிகளை ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக மேலும் தெரிவித்திருந்தார். மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள செங்கடலுலக வணிக பயணத்திற்கு முக்கியமானதாக இருந்து வருகின்றது. சர்வதேச கடல் போக்குவரத்திற்கு முக்கியமானதாக கருதப்படும் செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து ஹாசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இதுபோன்ற தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதலை முறியடிக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றாக இணைந்து செங்கடலில் ரோந்து போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இருந்த போதிலும் கடந்த வாரம் ஏடன் வளைகுடாவில் அமெரிக்காவின் போர்க்கப்பலை தாக்க முயன்றனர். இங்கிலாந்து கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தினர். இதற்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இணைந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.